இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஹைதராபாத் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர ஒரு அடையாளம் சார்மினார். இன்னொன்று கூட நமக்கு ஞாபகம் வருங்க, ஹைதராபாத் பிரியாணி. ஆனால் நம்ம பிரியாணி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை. ஹைதராபாத் வந்துட்டு இந்த சார்மினார் கட்டிடத்தை பார்க்காம யாருமே போகிறது கிடையாது. 500 ஆண்டுகள் பழமையான ஹைதராபாத் நகருடைய அடையாளமாக இருக்கிற இந்த சார்மினார் கட்டிடத்துக்கு உள்ள மேலே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோபுரத்துடைய நடுவுலேருந்து மேலே பார்க்குறப்ப அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மேலே போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த பிரம்மாண்டத்தை பார்ப்போம். சார்மினார் அப்படின்ற இந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருது மொழியில் சார் அப்படின்றது 4, மினார் அப்படின்றது கோபுரத்தை குறிக்கும், 4 கோபுரங்கள் அப்படின்றது தான் சார்மினார் அப்படின்றதுக்கு அர்த்தம். இந்த கட்டிடத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஆனால் படி பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே செங்குத்தாக நம்ம வளைஞ்சு ஏறி போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஏறி போக போகிற படி நம்ம முகத்துக்கு நேராக இருக்கிற அளவுக்கு செங்குத்தாக இருக்கீங்க. குண்டாக இருக்கிறவங்க ஏறி போகிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். அது வரைக்கும் இறங்கிறதுக்கு வேறு வழி வச்சுருக்காங்க. ஒரே வழியில் இன்னொரு ஆள் எதிராக வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தாண்டி போக முடியாது. அவ்வளோ சின்ன படி, ஸ்ப்ரிங் படி மாதிரி வச்சுருக்காங்க. படியில் நம்ம ஏறி போகிறப்ப சைடில் சின்ன சின்ன ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஜன்னல் வழியாக தான் நமக்கு வந்து இங்கே ஒளி வருது. அது இல்லைன்னா இந்த இடம் ரொம்பவே இருட்டாக இருக்கும். கட்டிடத்துக்கு மேலே நம்ம போகிறதுக்கு படி எது வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள பூந்து தான் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறோம். படி வழியாக ஏறி நம்ம மேலே வந்தாச்சு. இதுதான் வந்து சார்மினாருடைய முதல் தளம். இதுக்கு மேலேயும் வந்து ஒரு தளம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வடக்கு பக்கமாக இருக்கிற சாலை. இந்த இடத்துல 2 பெரிய ஆர்ச் இருக்குது. இதுதான் வந்து சார்மினாருக்கு வர்றதுக்கான பிரதான நுழைவாயில். இந்த பக்கம் இருந்து நம்ம பார்க்குறத விட இதுக்கு பின்னாடி பக்கம் இருந்து நம்ம பார்க்குற ஒரு வியூ வந்து சூப்பராக இருக்கும். இந்த தளம் ஃபுல்லாகவே அப்படியே நம்ம சுற்றி வந்து ஹைதராபாத்துடைய 4 பக்க அழகையும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சார்மினார் கட்டிடத்துடைய சென்டர் ஹால். ஆனால் கேமராவில் பார்க்குறதுக்கு இந்த இடம் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் உண்மையாகவே பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே கீழே சென்டர் ஹாலை பார்க்குறப்ப அது இன்னும் பிரம்மாண்டமாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் பொறுமையாக ரசித்து பார்த்தீங்கன்னா நிறைய அழகான டிசைன்ஸை பார்க்கலாம். இந்த இடத்த பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு போய் தெற்கு பக்கமாக இருக்கிற ஒரு சூப்பரான வியூவை பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிரம்மாண்டமான கோல்கொண்டா கோட்டையை பார்த்தோம். அந்த கோட்டையிலிருந்து இந்த சார்மினார் வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். இந்த சார்மினார்லேருந்து அந்த கோல்கொண்டா கோட்டை பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு சுரங்கம் இருக்குது. சார்மினாருடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 160 அடி உயரம். கீழேருந்து நம்ம மேலே வரைக்கும் போகிறதுக்கான படிகளுடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா 140 படிகள் இருக்குது. அதை விட சார்மினார் சுத்தி எத்தனை ஜன்னல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 180 ஜன்னல்கள் இருக்கான். இப்போ நம்ம கோபுரத்துடைய தெற்கு பக்கமாக வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு அழகான வியூவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து ஹைதராபாத் நகரை பார்க்கறது உண்மையாகவே அற்புதமாக இருக்குங்க. அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே இருக்கிற கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான கட்டிடம். இந்த மக்கள் கூட்டத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் நம்ம மறந்துட்டு இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும். வலது பக்கமாக தெரிகிற அந்த மசூதி வந்து இங்கே புகழ்பெற்ற ஒரு மசூதி, மெக்கா மசூதி. இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி. அதனால தான் இங்கே வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. இதுவே வந்து மாலை நேரத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் ஏரியாவாக இருக்கும். ஹைதராபாத்துடைய முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா, அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் ஏரியாவும் இது தான். மாலை நேரத்தில் இந்த இடத்த பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் அடுத்த இடத்த பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்கே கிளம்பி போயிட்டேன். ஓகே, இப்போ சார்மினாருடைய முதல் தளத்தை நம்ம பார்த்தாச்சு. இரண்டாவது தளத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறப்ப அதை வந்து பூட்டி வச்சுருக்காங்க, அனுமதி இல்லையா. ஆனால் மேலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பள்ளி வாசல் தான் மேலே இருக்குது. அந்த காலத்துல சார்மினார் இஸ்லாமிய பள்ளிக்கூடமாகவும் பள்ளி வாசலாகவும் இருந்திருக்கு. மேலே ஏறி வந்தப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருந்தது, சின்ன சின்ன ஜன்னல்லாம் இருந்தது. கீழே இறங்கி போறப்ப சுத்த இருட்டா இருந்தது. மொபைல இருக்க லைட்டை யூஸ் பண்ணி தான் போக வேண்டியதா போச்சு, அவ்வளோ இருட்டு. இப்போ நம்ம மேலே இருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி வந்து இந்த சென்டரில் நின்றுக்கிட்டு அப்படியே நம்ம கோபுரத்தை மேலே பார்த்தோம்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடம். அடுத்ததான் இந்த சார்மினாரை யார் கட்டினாங்க, எதுக்கு கட்டினாங்க அப்படின்றத பார்ப்போம். கிபி 15ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி செய்த குதுப்ஷா மன்னர்கள் அவங்க தான் வந்து இந்த சார்மினாரை கட்டியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கோல்கொண்டா அந்த கோட்டையை பிரம்மாண்டமாக கட்டினதும் இந்த குதுப்ஷா மன்னர்கள் தான். அந்த கோல்கொண்டா கோட்டையை தலைநகராக வச்சு தான் இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கோல்கொண்டா கோட்டையில் தண்ணி பஞ்சம் அப்படின்றது ரொம்பவே இருந்தது. அந்த தண்ணி பஞ்சத்துக்கு முழுமையான தீர்வை காணணும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து கோட்டையை விட்டு வெளியே வந்து இந்த ஹைதராபாத் நகரை வந்து கட்டமைக்கிறாங்க. இந்த ஹைதராபாத்தில் உசைன் சாகர் அப்படின்ற ஒரு பெரிய ஏரியையும் வந்து இவங்க வந்து உருவாக்குறாங்க. ஹைதராபாத் நகரை உருவாக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்து பல பேர் வந்து இறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நோயை கட்டுப்படுத்தி ஒழிச்ச ஒரு வெற்றி கொண்டாட்டத்துடைய அடையாளமாக தான் இந்த சார்மினார் கோபுரத்தை கட்டியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம கொரோனா அப்படின்ற ஒரு நோயோட போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளை நோயை போராடி ஜெயிச்சு வெற்றி சின்னமாக இந்த சார்மினாரை கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்தியாவுடைய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற ஹைதராபாத் நகருடைய புகழ்பெற்ற 500 ஆண்டுகள் பழமையான சார்மினாரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.